ಅಂತೆಯು ನೀವೇ ಹರಿ ಪುಂಡರೀಕಾಕ್ಷ ಚಿಂತನಾಕು ನೀವೇ ಶ್ರೀ ರಘುರಾಮ ಅಂತೆಯು ನೀವೇ ಹರಿ ಪುಂಡರೀಕಾಕ್ಷ ಚಿಂತನಾಕು ನೀವೇ ಶ್ರೀ ರಘುರಾಮ ಅಂತೆಯು ನೀವೇ ಹರಿ ಪುಂಡರೀಕಾಕ್ಷ ಚಿಂತನಾಕು ನೀವೇ ಶ್ರೀ ರಘುರಾಮ. அனைவருக்கும் வணக்கம். பஞ்சமுக ஆஞ்சநேயர் எப்படி வந்தாருங்கிறத பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். ராமாயணத்தில் இதை பற்றி எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ராம ராவண யுத்தத்தின் போது பாதாள லோகத்தில் மகிராவணனோட உதவியை ராவணன் நாடுறாரு. ராம லக்ஷ்மணர்களை பாதுகாக்கிறதுக்காக தன் வாளையே கோட்டையாக மாற்றி அதில் வச்சு அனுமன் பாதுகாக்கிறார். ஆனால் மகிராவணன் என்ன பண்ணுறாரு, விபீஷணனோட உருவத்தை எடுத்துன்னு வந்து அவர்களை சிறப்பிடித்து பாதாள லோகத்துக்கு கொண்டு போயிடுறாரு. இதை அறிந்த அனுமன் என்ன பண்ணுறாரு, அவர்களை மீட்கிறதுக்காக பாதாள லோகம் செல்கிறாரு. அங்கே போனால் தான் தெரியுறது அவருக்கு அங்கே எரிஞ்சுட்டு இருக்கிற அஞ்சு விளக்குகளையும் ஒரு சேர அணைத்தால்தான் மகிராவணனோட உயிர் பிரியும் அப்படின்னு தெரியறது. உடனே தன்னோட முகத்தோட ஸ்ரீ நரசிம்மர், ஸ்ரீ லக்ஷ்மி வராக, ஸ்ரீ மகாவீர கருடன், ஸ்ரீ ஹயக்ரீவர் போன்ற நாலு உருவங்களையும் சேர்த்து பஞ்சமுக வடிவெடுத்து அந்த அஞ்சு விளக்குகளையும் ஒரு சேர அணைக்கிறார். அணைத்து மகிராவணனை அழித்து ராம லக்ஷ்மணர்களை மீட்கிறார். பஞ்சமுகத்தோட தத்துவம் என்ன அப்படின்னா, கிழக்கு திசை நோக்கியுள்ள அனுமன் முகமானது நமது பாவத்தோட கரைகளை போக்கி மனதோய் தூய்மைப்படுத்துறது. தெற்கு திசையை நோக்கியுள்ள ஸ்ரீ நரசிம்ம முகமானது நமக்குள் இருக்கும் எதிரிகள் பற்றிய பயத்தை போக்கி நமக்கு வெற்றி கிடைக்க உதவுறது. மேற்கு திசை நோக்கியுள்ள ஸ்ரீ மகாவீர கருட முகமானது தீய சக்திகள்லேருந்து நம்ம காத்து கொடிய விஷக்கடியால் உடலில் சேரும் விஷத்தையும் முறிக்கிறது. வடக்கு திசை நோக்கியுள்ள ஸ்ரீ லக்ஷ்மி வராக முகமானது நமக்கு கிரகங்களின் பெயர்ச்சியால் ஏற்படும் பிரச்சனைகளை நீக்கி அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கிறது. மேல் நோக்கியுள்ள ஸ்ரீ ஹயக்ரீவ முகமானது நமக்கு ஞானத்தையும் வெற்றியையும் புத்திர பாக்கியத்தையும் கொடுக்கிறது. ஜெய் ஸ்ரீ ஆஞ்சநேயா, ஜெய் ஸ்ரீ ஆஞ்சநேயா. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.